அனைவருக்கும் வணக்கம். நான் தர்மா. நான் இப்போது கல்வயல் துர்க்கியம்மன் ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த துர்க்கியம்மன் ஆலயமானது வரலாற்று சிறப்புகள் மிக்க ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது. நெதர்லாந்திலே வசிக்கின்ற எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் இந்த ஆலயம் தொடர்பான வரலாறுகளை ஒரு காணொளியாக எங்களுடைய வலை ஒளித்தளத்திலே பதிவேற்றம் செய்யுமாறு ஒரு அன்பு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார். இந்த கோயில்தான் தங்களுடைய குடும்பத்தவர்களை காப்பாற்றியதாக அவர் கூறியிருந்தார். அவருடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த காணொளியை நான் தயாரிக்கின்றேன். அது மட்டுமல்லாது உலகத்திலே வாழுகின்ற அனைவரும் இந்த துர்க்காதேவி அம்மனுடைய பெருமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றதற்காகவும் இந்த காணொளி வந்து தயாரிக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்துக்கு சாவகச்சேரி ஊடாக செல்ல வேண்டுமெனில் சாவகச்சேரி தபால் நிலைய வீதியூடாக பெருங்குளம் சந்தினை அடைய வேண்டும். பின்னர் பெருங்குளம் சந்தியிலே இருந்து பெருங்குளம் வீதியூடாக சென்று இந்த ஆலயத்தினை அடைந்து கொள்ள முடியும். இந்த வீதி தான் பெருங்குளம் வீதி. இந்த வீதியால் சென்று இந்த ஆலயத்தை அடைந்து கொள்ள முடியும். இது மட்டுமன்றி நுணாவில் சந்தியில் இருந்து கனகம்புளியடி வீதியால் வருகை தருகின்ற போதும் இந்த ஆலயத்துக்கு வருகை தர முடியும். இலங்கையின் வடக்கே சைவமும் தமிழும் தழைத்தோங்கும் யாழ்ப்பாணத்தின் முத்தென பிரகாசிக்கும் சாவகச்சேரி நகரின் மட்டிவிலுக்கும் கல்வயலுக்கும் இடைப்பட்ட விளைவேலி தாழையம்பதி என்னும் இடத்தில் வேண்டுபவர்க்கு வேண்டுகின்ற வரங்களையெல்லாம் அள்ளித் தருகின்ற நாயகியாக அன்னை துர்க்காதேவி இங்கே கோயில் கொண்டிருக்கின்றாள். 1805 முன்னர் இந்த ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. இவ்வாலயத்திலே அம்பாள் வடக்கு நோக்கியவாறு அமர்ந்து உலகத்திலே வாழுகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றாள். இந்த ஆலயமானது மருத நிலங்கள் சூழப்பட்ட இடத்திலே அமைந்து காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் தாழை மரமாகும். இந்த தாழை மரங்கள் காணப்படுகின்ற பிரதேசத்திலிருந்து தான் அம்பாளுடைய விக்கிரகம் கண்டெடுக்கப்பட்டது. இங்கு காணப்படுகின்ற தாழை மரங்கள் பூப்பதை தவிர காய்ப்பது கிடையாது. இந்த தாழை மர பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட அம்பாளுடைய விக்கிரகம்தான் இந்த ஆலயத்தில் இன்றும் எழுந்தருளி விக்கிரகமாக வழிபடப்பட்டு வருகின்றது. அந்த தாழ மர தடியில் இருந்து தான் இந்த எங்களோட தாத்தா சந்தன குருக்கள் அவர்களுக்கு இது கிடைச்சது. அதனே தான் இந்த ஆலயம் உருவானது. பரம்பரை பரம்பரையாக பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்த குருக்கள் பரம்பரையே இந்த ஆலயத்தின் ஆதீன தர்மகர்த்தாக்களாக இருந்து இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தை சிறப்புடன் நடத்தி வருகின்றார்கள். பரமசாமி குருக்கள் என அழைக்கப்படும் சந்தன குருக்கள் அவர்கள் தாழைமர பிரதேசத்திலே அம்பாளினுடைய விக்கிரகத்தை கண்டெடுத்து இந்த ஆலயத்தை உருவாக்கி இந்த ஆலயத்தின் ஆதீன தர்மகர்த்தாவாகவும் சிறப்பாக செயற்பட்டார். சந்தன குருக்களுக்கு பின்னர் அவருடைய மகனாகிய மகா கணபதி குருக்கள் அவர்கள் செயற்பட்டார். இவருக்கு பின்னர் இவருடைய மகனாகிய பரமேஸ்வர குருக்கள் அவர்கள் இன்று வரை இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாவாக இருந்து ஆலய பணிகளை சிறப்பாக ஆற்றி வருகின்றார். இந்த ஆலயத்திலே மூலஸ்தானத்திலே காணப்படுகின்ற விக்கிரகமானது இந்தியாவிலே சிதம்பரத்திலே உள்ள ஒரு சிப்பாசாரியால் செதுக்கப்பட்ட விக்கிரகமாகும். இந்த சிப்பாசாரியின் மகளுக்கு நீண்ட காலமாகவே திருமண தடை காணப்பட்டது. ஒரு நாள் சிப்பாசாரியின் கனவிலே தோன்றிய அம்பாள் இந்த ஆலயத்துக்கு ஒரு விக்கிரகம் ஒன்றை செய்து வழங்குமாறு கூறியுள்ளார். அம்பாளுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த சிப்பாசாரி விக்கிரகத்தை செய்து ஆலய கும்பாபிஷேகம் நிறைவேற்ற உடனேயே அவருடைய மகளுக்கும் திருமணம் நிறைவேறியுள்ளது. அவ்வாறு செய்யப்பட்ட விக்கிரகமே இந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் இன்றும் காணப்படுகின்றது. அந்த காலத்தில் தான் மூலஸ்தானத்துக்கு ஒரு விக்கிரகம் கருங்கல் விக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழிகிட்ட நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற ஒரு சிற்பாச்சாரியார் அவருக்கு வந்து கனவில் மகளுக்கு திருமணம் நடக்கையில் அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு மகளுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டி கொண்டிருக்க கனவில் வந்து அவருக்கு சொல்லப்படுது இந்த துர்க்கியம்மன் சிலை ஒன்றை செய்து நீ கும்பாபிஷேகம் செய்ய சொல்லி. அப்போ அந்த சிலை தான் இங்கே வந்து இந்தியாவிலேருந்து வந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. கும்பாபிஷேகம் முடிய அந்த அவருடைய மகளுக்கும் திருமணம் நடக்குது. இந்த ஆலயத்திலே காணப்படுகின்ற அம்பாளினுடைய விக்கிரகம் விஷ்ணு துர்க்கியாக காணப்படுகின்றது. கையிலே சங்கு சக்கரத்தை கொண்டதாகவும் அம்பாளுடைய பாதத்தின் கீழ் எருமை கடாவை கொண்டதாகவும் மகிஷனை வதம் செய்வதாகவும் காணப்படுகின்றது. இந்தியாவின் சிதம்பரத்திலிருந்து இந்த விக்கிரகம் கொண்டு வரப்பட்டு 1956 கும்பாபிஷேகம் இடம்பெற்றது.
இப்பொழுது நான் அந்த ஆலயத்தின் உட்பகுதியை நான் உங்களுக்காக காண்பிக்கிறேன். பாருங்கோ, இந்த ஆலயத்தின் உட்பகுதியில் பரிவார தெய்வங்களுக்குரிய சந்நிதிகள் அமைக்கப்பட்டு காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் பக்தர்கள் வருகை தந்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள். பங்குனி திங்கள் காலத்திலும் அதிகளவான பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தருவது வழமை. பெரிய பானைகளிலே பொங்கல் பொங்கி அடியார்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள். எத்தனையோ கன்னிப்பெண்கள் இந்த ஆலயத்திலே திருவிளக்கு பூஜை செய்து திருமணம் ஆகியுள்ளார்கள். அம்பாளின் திருவருளினால் பலர் வெளிநாடு சென்றுள்ளார்கள். மகப்பேறு இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திலே வழிபட்டு மகப்பேற்றை பெற்றுள்ளார்கள். இந்த ஆலயத்திலே காணப்படுகின்ற தீர்த்தமானது புனித தீர்த்தமாகும். இந்த தீர்த்தத்திலே பலர் நீராடி தங்களுடைய நோய்களிலே இருந்து விடுதலை பெற்றுள்ளார்கள். இவ்வாலயத்தின் மகோற்சவமானது ஆடி அமாவாசை தினத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு 13 தினங்கள் இடம்பெறும். ஒவ்வொரு வருடமும் ஆடி பூரத்தில் 108 தீப பூஜை இங்கு சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. நவராத்திரி தினத்தில் 9 தினங்களும் கொலு வைத்து ஸ்ரீ சக்கர சந்திர பூசை இடம்பெறுகின்றது. மானம்பூ திருவிழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. மாசி மகத்தை பூர்த்தியடைய லட்சா அர்ச்சனை விழாவும் இங்கு இடம்பெறுகின்றது. சகல விசேடங்களும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால பூஜை இங்கு இடம்பெறுகின்றது. வருடா வருடம் நவசண்டி கோமமும் இங்கு இடம்பெறுகின்றது. இந்த ஆலயமானது 3 தேரோடுகின்ற சிறப்பினை உடையது. முதல்ல ஒரு தேரில் தான் நம்பாள் வீதி விழா வந்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இப்போ 3-4 வருஷத்துக்கு முதல் தான் நாங்கள் அதுக்கு ஒரு கனடா நமது பிரதேசத்தை சேர்ந்தவர் கனடாவில் இருக்கிறார் ஒரு தொழிலதிபர் பாலா பாலசிங்கம் சிவாஜி அவர்கள். அவர்களுடைய உபயமாக அவர் ஒரு நேர்த்தி கடன் உண்டு. அது அம்பாளுடைய திருவருளால் அவருக்கு அது வெற்றியாக நிறைவேறினதால் அவர் வந்து இந்த பெரிய தேர் தேர்முட்டியையும் செய்த அந்த ஆலயத்துக்கு அந்த தேர் திருவிழாவையும் அவரே செய்து கொண்டிருக்கிறார். அந்த வருடத்தில் இருந்து 3 தேர் ஓடிக்கொண்டிருக்குது. அம்பாளுக்கு பிள்ளையாருக்கு ஒரு தேர், அம்பாளுக்கு இந்த பெரிய தேரும், 3வது தேர் முருகப்பெருமானுக்கும் ஓடிக்கொண்டிருக்கும். இங்கு காணப்படுகின்ற அம்பாளுக்கான சித்திர தேரானது அழகிய வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டு காணப்படுகின்றது. சிறப்பான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய சித்திர தேராக இந்த தேர் காணப்படுகின்றது. அம்பாளுக்குரிய தேர், விநாயகருக்குரிய தேர், முருகப்பெருமானுக்குரிய தேரென இந்த ஆலயத்தில் 3 தேர்கள் காணப்படுவது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக 3 தேர்கள் ஓடுகின்ற சிறப்பினை இந்த ஆலயம் பெற்றுள்ளது. தீர்த்தக்கணியும் அமைக்கப்பட்டு அம்பாள் தீர்த்த தடாகத்திலே தீர்த்தமாடி ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை அன்றைக்கு அம்பாள் தீர்த்தமாடுறது இந்த ஆலயத்தில் வழக்கம். இந்த ஆலயத்துக்கான தீர்த்தக்கணி வந்து இதுதான். இந்த இடத்துல பாருங்க, அண்மையில் வயல் பிரதேசங்கள் எல்லாம் சூழ இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை அன்று அம்மன் இந்த இடத்துலான் வந்து தீர்த்தமாடுவார். ஒரு புனிதமான தீர்த்தமாக இந்த தீர்த்தக்கணி காணப்படுகின்றது. இன மத பேதமின்றி சகலரும் வழிபடுகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது. எங்களுடைய காணொளியை பார்த்தமைக்காக நன்றிகள். தொடர்ந்தும் இவ்வாறான காணொளிகளை காண்பதற்காக எங்களுடைய வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.